சென்னை மாதவரம் ஜிஎம்டி சாலையில் உள்ள ஆதீஷ்வர என்டர்பிரைசஸ் மற்றும் நடராஜ நகரில் உள்ள தனியார் சேமிப்பு கிடங்கில் வருமான வரித்துறையினர் சோதனையில் ஈடுபட்டிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் கார்த்திகேயன். கார்த்திகேயன், சோதனை தொடர்பான மேலும் விவரங்கள். காலை வணக்கம் ஷாம். சென்னை மாதவரம் ஜிஎம்டி சாலையில் தனியாருக்கு சொந்தமான ஆதீஸ்வரர் என்டர்பிரைசஸ் என்கின்ற தனியார் நிறுவனம் இயங்கி வருகிறது. இந்த நிறுவனத்தில் இரண்டு வாகனங்களில் வந்த எட்டுக்கும் மேற்பட்ட வருமானத்துறை வரி அதிகாரிகள் தற்போது சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். மருந்து பொருட்கள் தயாரிக்க அதற்குண்டான ரசாயன மூலப்பொருட்களை தயார் செய்யும் நிறுவனமான இந்த நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனத்தில் வரி ஏய்ப்பு நடந்ததாக வந்த புகாரை அடுத்து வருமான வரித்துறையினர் தற்போது இந்த நிறுவனத்தில் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் கணக்கில் வராத பல்வேறு முக்கிய ஆவணங்கள் சிக்கியுள்ளதாகவும் அதன் அடிப்படையில் இந்த சோதனை தற்போது ஈடுபட்டு வருவதாகவும் தெரிகிறது. அதே போல சென்னை மாதவரம் நடராஜ நகரில் 4க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறையினர் தனியாருக்கு சொந்தமான எஸ்பிடி என்கின்ற சேமிப்பு கிடங்கில் தற்போது சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். வரி முறைகேடு ஏய்ப்பு செய்ததாக வந்த புகாரின் அடிப்படையில் அதிகாரிகள் தற்போது இந்த சோதனையில் ஈடுபட்டு வருவதாக தெரிகிறது. கணக்கில் காட்டப்படாத பல்வேறு பொருட்களுக்கு இவர்கள் வருமான வரி செலுத்தவில்லை என கூறப்படுகிறது. அந்த தகவலின் அடிப்படையில் தான் இந்த சோதனையானது தற்போது நடைபெற்று வருவதாகவும் தெரிகிறது. இந்த சோதனையில் பல்வேறு முக்கிய ஆவணங்கள் சிக்கியுள்ளதாகவும் கணக்கில் காட்டப்படாத பொருட்களுக்கு வரியினை முறையாக செலுத்தாமல் இவர்கள் முறைகேடில் ஈடுபட்டதாகவும் அதனை சட்டவிரோதமான முறையில் விற்பனை செய்து பணப்பரிவர்த்தனை நடைபெற்றதாகவும் கூறி அதற்குள்ள ஆவணங்களையும் கைப்பற்றி தற்போது அது குறித்து வருமான வரித்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டு இந்த சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இந்த இரு நிறுவனங்களிலும் தற்போது போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு அதிகாரிகள் அவர்களின் முன்னிலையில் தற்போது இந்த சோதனையில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள். இன்றைய செய்திகளின் அசத்தலான 1 மணி நேர தொகுப்பு செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் 9:00 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காணத்தவராதீர்கள்.